यस्य वाग्भृति पर्यन्ता इति राजा सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीशैल वंशात्म पितामहस्य श्रीवासतोरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसा देशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाते यदुपज्ञमशेषतः पृथिव्याम् कथितो राघव पादुका प्रभावः। पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षराम् आरुह्यकविता शाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिर्मस्य कवितावनचारिणः। शृण्वन् रामकथानादम् को न याति पराम् गतिम् यपि वन्त सततम् रामचरितामृतसागरम्। अतृप्तस्थम् मुनिम् वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतमाराशिम् मशकैकतराक्षसम्। रामायण महामालारत्नम् वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनम् वीरम् जानकी शोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्का भयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलम् सलीलम् यशोकवह्निम् जनकात्मजायाः आदाय तेनैवदाहलङ्काम् नमामितम् प्राञ्जलिराञ्जनेयम् माञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजातरमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र सुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णरसम् मारुतिम् नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसीजाचेतशरथात्मजे वेदः प्राचेतसा दासीत् साक्षाद्रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्च वधन्निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आचाहनुबाहुमरविन्ददलायताक्षम् राभम् विनाशकरन्नमामि। वैदेही सहितम् सरोद्रमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पासने मणिमये वीरासने स्थितुम् अग्रे वाचयति प्रभञ्जनदुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् प्रभुम् भजे श्यामलम्। सीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्री रघुनन्दन परब्रह्मणे नमः। பரத்வாஜ ஆசிரமத்துல பரத்வாஜருடைய ஆதித்யத்தை ஏத்துண்டு என்று கிளம்பி இவெல்லாம் போறான். அப்போ பரத்வாஜர் சொல்ற வரை இங்கேருந்து கொஞ்ச தூரம் போனோம், ஒரு 2 மைல் போனோம். அது போன பிற்பாடு அங்க சித்திரகூட்டம்னு ஒரு மலை வரும், அந்த மலையினுடைய தாழ்வரையில தான் இவெல்லாம் இருந்துருக்கா அப்படின்னு வழியெல்லாம் சொல்லி சொன்னான். அப்போ மொத்த பேருமா சித்திரகூட்டத்துக்கு கிளம்பி போறாளாம். சித்திரக்கூட்டத்துக்கு போகச்சு ராமர் அங்க என்ன நடக்கிறதுன்றத பார்க்கணும். அந்த சித்திரக்கூட்டம் பார்க்கறதுக்கு தூரேந்து பார்க்கச்சேயே அவ்வளவு அழகா இருந்திருக்கும், அத்தி ரமணீயமான இடம். அதை பார்த்துட்டு அந்த பரம் சீதையும் சொல்லின்றிருக்க, சீதை இடத்துல ராமர் சொல்றான், என்னமா இருக்கு பார்த்தியா இந்த இடம், எனக்கு ஒரு சமயம் கூட இந்த இடத்துல நான் வாசம் பண்ணச்சு, ந ராஜ்யப்ரம்சனம் பத்ரே ந சுஹ்ருத்பிர்வினா பவஹ மனோமே பாந்ததே த்ருஷ்ட்வா ரமணீயமிமம் கிரிம். இந்த சித்திரகூட்ட மலைய பார்க்கச்சு நான் காட்டில் நான் நாட்டை விட்டு காட்டுக்கு திருத்தி அடிக்கப்பட்டவன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணமே என் மனசுல வரவே இல்லை. என்னுடைய சுஹத்துக்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் விட்டுட்டு என்னை நான் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கேன்ற எண்ணமே எனக்கு வரல. மனோமே நபாதத்தை
என்னுடைய மனசு ஒன்னும் பாதிக்கவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இந்த சித்திரக்கூட்ட மலையும் இங்க இருக்கிற மரங்கள் செடி கொடிகள் அதோட மாத்திரமில்ல இங்க இருக்கிற பட்சிகள் மிருகங்கள் இவைகளை பார்த்திருந்தனாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துருக்குன்னு சொல்றார். பசே மமச்சலம் பத்ரே நானா த்விஜகணாயுதம் சிகரை சுமிவோ தாது மத்தி விபூஷிதம். இங்க பாரு இது எப்படி இருக்கு பாரு அப்படின்றாராம். கொஞ்ச தூரம் வரையறோம், இந்த மரம்லாம் எப்படி இருக்கு பாத்தியா, எவ்வளவு பாரு, எவ்வளவு பெரிய மரம், இவ்வளவு பெரிய மரத்துல எவ்வளவு தழைஞ்சிண்டு எவ்வளவு காயெல்லாம் இருக்கு பாத்தியா, எப்படி புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்கிறது, கீழே கிடக்கிறது. அது பார்த்தோம், இது கொட்டி கொடுக்கறதுனாக்க இதெல்லாம் ரொம்ப ரகுவம்சத்துல காட்டுக்கு போனான். காட்டுக்கு போகச்சே அங்க ஒரு ராஜா போறான்னாக்கா, ராஜா போனா போற இடத்துல பொறியெல்லாம் தூவி ராஜாவுக்கு ஒரு பூர்ண கும்பம் கொடுத்து சத்யவாசனம் சொல்லி போன. அங்க இருக்கிற அவாக்கிரன் புஷ்பம், அந்த புஷ்பங்கள்லாம் புஷ்ப வருஷ்டினாலேயே அங்க மரங்கள்ல இருக்கிற புஷ்பங்கள்லாம் கீழே கொட்டி கிடக்கிறதா, இந்த கொட்டி கிடக்கிறதெல்லாம் ராஜா போகச்சே பொறி அரைச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற பட்சிகள்லாம் சப்திக்கிறதா, இந்த சப்திக்கிறத பார்த்தா சொத்துவாச்சனம் சொல்ற மாதிரி இருந்துருக்கான், ராஜா வரையறதுக்கு சொத்துவாச்சனம் சொல்ற மாதிரி இருந்துருக்கான். அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் சுத்தி 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 வரதா, அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சுவாகத்தம் சொல்லி அழைச்சிட்டு போற மாதிரி இருக்குன்னு காளிதாசன் சொல்றான். திலீபன் காட்டுக்கு போற விஷயத்த இங்க ராமர் அனுபவிச்சு சொல்றாரு. இந்த இடத்துல இங்க பாரு எப்படிதான் இருக்கு பாரு, சைல பிரஸ்தேசு ரம்மேஷும் பசேவான் காமஹர்ஷனானே என்னரான் துவாதசோ பத்ரே துவந்தசோ பத்ரே ரமமானான் மனஸ்வினா. இது பார்த்தா அங்க எப்படி இருந்துருக்குன்னு அங்க பார்த்தாக்க ஒரு சன்னிவேசம், அதோ பாரு அங்க ரெண்டு பேர் கிண்ணறர்கள் இந்த மலை முகத்துல இருந்துட்டு சந்தோஷமா இருந்துருக்கா தம்பதிகள் தம்பதிகளா. இங்க பாரு இங்க பட்சிகள் ரெண்டு மரத்து மேல இருந்து சந்தோஷமா இருந்துருக்கா. இந்த பக்கத்துல பாரு கந்தர்வாள் யக்ஷாள்லாம் அப்படி ரெண்டு சந்தோஷமா சிங்கார ரசத்தை அனுபவிச்சுருக்கவாளா இருந்துருக்கா. எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா, இந்த இடத்த இடத்த விட்டே போவானான்னு தோன்றது நமக்கு. சின்ன பையனா இருக்கச்சே தஞ்சாவூர்ல இருந்த சாயங்காலம் வந்துருவேன், வந்துட்டு சந்தியாவந்தனம் பண்றதுக்கு காவேரிக்கு போவேன், அண்ணாத்தங்கரையில காவேரியில போவேன். இந்த ஆடி மாசத்துல காவேரியில சம்பூர்ணமா இந்த கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் ஜலம் போகும். இப்ப மாதிரி இல்லை, அப்பெல்லாம் நன்னா போகும். ஆடி மாசத்துல ஆடி மாச கடைசியிலேயே ஜலம் போகும், சம்பூர்ணமா ஜலம் போகும். அங்கேருந்து வந்துட்டேன்னாக்க பள்ளிக்கூடத்துல இருக்கச்சு வந்தாய் போச்சுனாக்க அப்பா வரத்துக்கு நாழி ஆகும், அவர் 7 மணிக்கு தான் வருவார், 6:30 மணிக்கு தான் வருவார். நான் போய் நேரம் போய் காவேரி கரையில உட்காந்துருவேன். காவேரி கரையில குளிச்சா குளிப்பேன், குளிக்காதனால இருந்தா கூட சரி, அந்த காவேரி கரையில உட்காந்துருந்தோம்னா அந்த காவேரி புள்ள ஜலம் போறத பார்த்துட்டே இருந்தோம்னா மணி ஆறதே தெரியாது, அது இருட்டு போற வரைக்கும் அதை பார்த்துட்டு அசமிச்ச பிற்பாடு ஆத்துக்கு போவேன். இது யாரு ஒரு சாதாரணமான மனுஷன் நமக்கே வருதுன்னாக்க இதெல்லாம் அனுபவிக்க தெரிஞ்சவர் ராமருக்கு கேட்கணுமா. இந்த பக்கத்துல மந்தாகினி ஓடின்னு இருக்குது, தீர்த்தம் ஓடின்னு இருக்குது, அங்க இருக்கிற ஒரு அழகெல்லாம் பார்த்து நமக்கு எந்த எண்ணமும் இல்லாத இருந்துருக்குன்றத நாம நாட்டுல இல்ல அரண்மனையில இல்லைன்ற ஒரு எண்ணமே இல்லாத இருந்துருக்குன்னு சொல்ற ஒவ்வொரு இடத்துல இதை அனுபவிக்கிறதுக்காக, சிங்கார ரசத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ஏற்பட்ட இடம் இந்த சித்திரக்கூட்டம் என்று சொல்றார். ரம்மே மாவசத்திருப்பா, இப்ப ஏற்பட்ட இடத்துல ஒரு அழகான ஒரு பர்ணசாலையை அமைச்சுட்டு நாம இருந்துட்டு இருக்கோம். பரன் சின்னசேர் திருவேங்கட மாமலை, இது பெருமான் விரும்பி சென்ற இடம் இந்த சித்திரக்கூட்டம், அந்த திருவேங்கட மலை, இது ரெண்டுமே. ஆகையால அந்த மலைக்கே ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு வர ராமர், என்ன அழகா இருக்கு என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வர திடீர்னு பாக்குற ஒரு சிரிக்கிறேன் அவர், சிரிச்சுட்டு வாய்மூண்டு பட்டு போயிட்டேறான் பொண்ணு சொல்ல. அப்ப சீதா பிராட்டி கேக்குற என்னத்துக்கு சிரிக்கிற என்னத்துக்கு சிரிக்கிறேன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனாலும் சீதா பிராட்டி ஒரு சிரிக்கிறாளாம். அங்கிருந்து ஒரு என்ன அந்த ஜல தீரத்துக்கு வந்திருக்கா, வந்த உடனே அங்க போய் பாக்குறேன் இந்த இடத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கச்சு, சீதா பிராட்டி சிரிக்கிறாளாம். எதுக்கு சிரிச்ச நீ அப்படின்னு கேட்டாலும் சிரிச்சாக்க அதுக்கு ராமர் வந்து பதில் சொல்ல, சீதா ஒண்ணும் பதில் சொல்லவே இல்லையா. சரி நாம ரெண்டு பேரும் ஒரு தீர்மானம் பண்ணிப்போம், நீர் எதுக்கு சிரிச்சேன்றத சொன்னா நான் சொல்றேன். என்ன சமாச்சாரம்? நான் சொல்றேன் ராமர் சொன்னார், நான் நடந்து வரத்த ஒரு யானை பார்த்தது,
அந்த யானையினுடைய பெண் யானையினிடத்துல ஆண் யானை சொல்லிட்டு நானும் ராமன் மாதிரி ராமன் மாதிரி நடக்கிறேன்னு சொல்லித்தான். ராமன் மாதிரி நடக்கிறேன்னு சொன்ன உடனே ராமன் மாதிரி அத்தால யானையால நடக்க முடியலையாம். இது இப்படி பார்த்துட்டு நடக்க முடியாது பார்த்த உடனே மரத்துல போய் அந்த பெண் யானை பார்த்து சிரிச்சுதான். அது சிரிச்ச உடனே இது மரத்துல போய் முட்டின்ட்டுதான், நான் போய் ராமனோட போட்டி போட்டேன்னு ராமன் மாதிரி நடக்கிறேன்னு சொல்லி பண்ண நின்று சிரிச்சது, அதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துட்டு அப்படின்னு ராமர் சொன்னேரான். ராமர் சிரிச்சதுக்கு காரணம் சொல்லிட்டு சீத்தை நீ சொல்லு, நீ என்னத்துக்கு சிரிச்ச சொல்லு பாப்போன்னு சீத்தையை பார்த்து சொன்ன. இதே சமாச்சாரம் தான் இங்க நடந்தது. இந்த ஜலக்கரையில ரெண்டு ஆண் அம்சம் பெண் அம்சம் ரெண்டு அம்சமும் இருந்தது. இந்த ஆண் அம்சம் பார்த்து பெண் அம்சம் சொல்லித்தான் சீதா பிராட்டி நடக்கிற மாதிரி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தது. நான் தலை நடக்க முடியல, அதை பார்த்துட்டு ஆச்சரியமா நடக்கிற சீதா பிராட்டி நடக்கிறது இப்படிதான் இருக்குதான்னு ஆண் அம்சம் பரிகாசம் பண்ணிட்டு அதை பார்த்த உடனே பெண் அம்சம் தலையை கவுந்துட்டு வேற பக்கம் திரும்பிட்டு போயிடுத்து. இதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னா, இப்படி இவாள்லாம் அந்த நாட்டில் இல்லைன்ற ஒரு எண்ணமே இல்லாதபடி அவ்வளோ சந்தோஷமாக அங்கே இருந்திருந்தாளாம். இருந்துட்டு பேசிட்டே போயிருக்கச்சு, திடீர்னு பார்த்தோமானாக்கா பட்சிகள்லாம் ஒரு பயத்தோட ஒரு சப்திக்க ஆரம்பிச்சுடுத்தான். இது என்னத்துக்கு இது பட்சி எல்லாம் ஒரு பயத்தோட பேசுறது, என்ன தெரியலையே என்னாச்சு என்னாச்சுன்னு ராமர் நினைச்சேரான். சீதை நீ போய் பர்ணசாலையில் போய் உட்காந்துக்கோ, இது என்னாச்சுன்னு தெரியல பார்க்குறேன் நான் அப்படின்னு அது கூட லக்ஷ்மண கூட்டு கூப்பிடுறான். லக்ஷ்மணா நீ போய் பாரு, நீ என்ன பண்ணு, இந்த இடத்துல ஏதோ திடீர்னு பட்சிகள்லாம் சப்திக்கிறது, இது என்ன சப்திக்கிறதுன்றது என்ன காரணத்தினால தெரியல, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு பாரு அப்படின்னாரு. அதுக்கு முன்ன அப்ப லக்ஷ்மணர் சொன்னார், இப்பதான் நீங்க எல்லாம் சொல்லியிருந்தங்கோ, இதம் மேத்தியம் இதம் சாது, இது இதம் சுவாது நிஷ்டப்தம் இதம் அக்னினா ஏவமாஸ்தே ச தர்மாத்மா சீதையா சக ராகவான்னு ராமனும் சீத்தையுமா இருந்துட்டு அங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் காமிச்சு, இது பழத்தெல்லாம் காமிச்சு, இது ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கும், இது நன்னா தித்திக்கும், இது ரொம்ப பரிசுத்தமானது, இது சாட்டையான உடம்புக்கு நல்லது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க இருந்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு, ஏதோ ஒரு பரபரப்போட பேசுறீங்களே என்ன ஆச்சு, இல்லப்பா இந்த பட்சிகள்லாம் ரொம்ப பரபரப்போட ஏதோ கத்துறது, ஆகையில என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஆகையால பாக்குறேன் நானு என்ன. சரி அப்ப நீ பாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். அவ அங்க போய் பார்த்தா மரத்து மேல ஏறி பாக்குற, பார்த்தா தெரிஞ்சு போச்சு லக்ஷ்மணருக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெரிய சைன்யமே வருது. அந்த சைன்யம் வரதோட மாத்திரம் இல்ல, அது என்ன சைன்யமா இருக்கும் என்னன்னு பார்த்தா, முதல்ல பார்த்தா ஒரு யானை வருது சத்ருஞ்சயன். அது சத்ருஞ்சயன் இவாளுக்கு எல்லாம் தெரியும், அந்த யானையை தூரேந்து பார்க்கச்சேயே சத்ருஞ்சயன் தான் வருதுன்னா, சரி இது அயோத்தியில இருந்துதான் வருது இந்த சைன்யம்ன்றத தெரிஞ்சுட்டேன். அந்த கூட்டு பார்த்தோம்னா கோவிதார துவஜம், சரி பரதன் தான் வரான்னு தீர்மானப்பட்டான். சரி தான் மாத்திரம் வந்துட்டு போலாம, இத்தனை சைன்யத்தோட என்னத்துக்கு வந்திருக்கான், ஒன்னு ஏ இவ குஹன் நினைச்ச மாதிரி, பரத்வாஜன் நினைச்ச மாதிரி, லக்ஷ்மணரும் நினைச்சாரான், இது ராமனை அழிச்சு நிஷ்கண்டகமாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எல்லா நாளும் இருக்கிற நாள் வரைக்கும் சிம்மாசனம் பண்ணணும்ன்றதுக்காக தான் இத்தனை சைன்யத்தையும் அழிச்சுண்டு பரதன் வந்துட்டான் என்று நினைச்சாதான். அங்கேருந்து இறங்கி ஓடி வந்திருக்கலாம், வந்து ராமரிடத்துல வந்து சொல்ற, ஐயோ எவ்வளவு தெரியுமா அங்க என்ன சமாச்சாரம் தெரியுமா, சுசம்ரத்தம் து பரதம் லக்ஷ்மணம் க்ரோதமூர்ஜிதம் ராமஸ்து வச்சனம் சேதபிரவீத், உம்மா அழிக்கிறதுக்கோக பரதன் இவ்வளவு பெரிய சைன்யத்தை அழிச்சுட்டு வந்திருக்கான், என்ன விட்டுடும், நீர் போய் பர்ணசாலை உள்ள நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கோங்கோ, நான் ஒத்தனே பாத்துக்கிறேன் பரதனை இல்லாத நான் பண்ணிடுறேன் நானே, அந்த சைன்யமும் இல்லாத பண்ணிடுறேன் நானே. இன்னும் ஒரு பரபரப்போட வந்து சொன்ன லக்ஷ்மணரை சமாதானப்படுத்துறான். கிமத்ர தனுஷ காரியம் அசினாவாசர்ண மகாபலே மகோத்சாஹே பரதே ஸ்வயபாகதே பிதுஸ்தம் பிரதிஸ்ருத்ய ஹத்வா பரதமாகவே கிங்கரிஷ்யாமி ராஜ்யேன சாபாதேன லக்ஷ்மணா. என்னடா லக்ஷ்மணா என்ன நீ சொல்ற, என்ன நீ சொல்ற அப்படின்னா, பரதன் வந்திருக்கான், பரதனை ஆயுதத்தால அடிச்சு பரதனை சாகடிச்ச பிற்பாடு
அந்த ராஜ்யம் எனக்கு வரணும்ன்றதுக்கு அந்த ராஜ்யத்துல இருந்தா என்ன வரட்டம் என்ன? கிங்கரிஷ்யாமி ராஜ்யேன சாபவாதேன லக்ஷ்மணா, எல்லாரையும் அழிச்சுட்டு ராமன் வந்து ராஜ்யத்தை வாழ்றான்னு சொல்லி சொல்லுவா. அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு அந்த அப்பாவதத்தோட அந்த ராஜ்யம் வேணுமா எனக்கு அப்படின்னா, யத்ரவ்யம் பாந்தவானாம் வா மித்ராணாம் வா க்ஷயே பவேதி நாஹம் தத் பிரதிகண்ணியாம் பக்ஷ்யாமி விஷகிருதானி வா. ஒரு பிராமணர்களுக்கு ஒரு கேடு விளைவிச்சு ஒரு பொருள் நமக்கு வறுமையால் அந்த பொருளை நான் விரும்ப மாட்டேன். பந்துக்களுக்கு ஒரு கேடு வந்து அவளை அழிச்சு ஒரு சொத்தை நாம் அடையிறதுனாக்கா அது எனக்கு தேவையில்லை. இது எப்படி இருந்துருக்குன்னாக்கா விஷத்தோட சேர்ந்த ஒரு பெரிய ஒரு நதியாராதனை மாதிரி தான் இது. ஆகையால எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிட மாட்டேன். தர்மமர்த்தஞ்ச காமஞ்சா பிருத்திவீ சாபி லக்ஷ்மண இச்சாமி பவதாமர்த்தே ஏதே பிரதிசிருடோமி. எனக்குன்னு நான் எதையுமே நான் விரும்பல, தர்மம் அர்த்தம் காமம் எல்லாமே உனக்காக தான், உங்களுக்காக தான் நான் இருந்துருக்கேன். ஆகையால எம் மனசு என்ன சொல்றதுன்னா, பரதன் நம்மளை அழிக்கிறதுக்கெல்லாம் வரல, நம்மளை பாக்கிறதுக்கு மம பிராணி பிரியதரா குல தர்மம் அனுஸ்மரணேகம் ஆகதா அயோத்தியாம் பரதா பிராத்ருவத்சலா. நாம வரச்சே பரதன் அயோத்தியில இல்ல, அவ மாமாவாத்துக்கு போயிருந்தான். அங்கிருந்து நாம இங்க வந்த பிற்பாடு பரதன் வந்து அயோத்திக்கு வந்திருக்கணும். அயோத்திக்கு வந்த உடனே என்ன காணோன்னு உடனே என்ன பாக்கிறதுக்காக பரதன் வரான். ஏன்னா என்னிடத்துல அவ்வளவு பரதனுடைய பிராணமே என் மேலதான் வச்சிருக்கிறதுனால என்ன பாக்கிறதுக்காக வரான்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, நீ நினைக்கிற மாதிரி பரதன் தப்பு பண்ணான்னா சொன்ன ஸ்னேகே நாக்ராந்த ஹிருதயா சோகே நாகுலிதேந்திரியா த்ரஷ்டும் அப்யாகதோ கேஷ பரதோ அன்யதாகதா. என்னிடத்துல அவ்வளவு பக்தி பரதனுக்கு ஆகையால வந்திருக்க. அவனுடைய இந்திரியங்கள்லாம் ராமனுக்கு கஷ்டமா ராமனுக்கு கஷ்டமான்னு அவனால அந்த தாங்க முடியல, அந்த கஷ்டத்தினால ஆக்குலித்தமா இருந்துருக்கு. அப்படிப்பட்ட பரதன் தான் வரான்னு எனக்கு தோன்றது. ஆனா நம்ம என்ன அடிச்சு ராஜ்யம் மொத்தத்தையும் நிஷ்கண்டகமாக அனுபவிக்கணும்ன்றதுக்கு பரதன் வரல என்னதான் அப்பவும் லக்ஷ்மணுக்கு அப்படின்னா பரதன் மாத்திரம் வந்துட்டு போட்டோமே. இத்தனை சேனையும் பார்த்தா என்னத்துக்கு, சத்ருஞ்சயனை என்னத்துக்கு கூட்டு வர, இத்தனை பேர் என்னத்துக்கு, இவ்வளவு பேர் என்னத்துக்கு அப்படின்லாம் கேட்கிறேன். இவர் ரொம்ப எல்லாம் சந்தேகப்படாது. அதே பரதன் இங்க வரட்டும், இங்க வந்தாக்க பரதன் இடத்துல நான் சொல்றேன், வக்ஷாமி பரதம் திருஷ்டா ராஜ்யமஸ்மை பிரதீயதாம் எதி ராஜ்யஸ்ய ஹேதோ த்வமிமாம் வாசம் பிரபாஷசே. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் தன்னிடத்துல நிலைக்கணும்ன்றதுக்காக தான் என்ன அழிக்கிறதுக்காக பரதன் வரான்னு நீ கணக்கு இந்த வார்த்தையை நீ திருப்பி திருப்பி சொல்லிந்தே. பரதன் இங்க வரட்டும், வந்த உடனே நான் சொல்றேன் அந்த ராஜ்யம். அப்பா பரதா, உங்க அம்மா உனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தா நான் சொல்றேன், நானு இந்த ராஜ்யத்தை லக்ஷ்மணுக்கு கொடுறாப்பா நான் சொல்லிடுறேன், நீ அந்த ராஜ்ய சாஸ்திரம் நீ பண்ணிக்கோ என்று சொல்றான். உச்சியமானோ ஹி பரதா மயா லக்ஷ்மண தத்வஜா ராஜ்யமஸ்மி பிரயச்சேதி பாடமித்யே வம்சியதே. நான் சொன்னா அப்படியே செய்யறேன், வேற என்ன பண்ண போறேன், பாடமித்யே வம்சியதேன்னு அது இன்னொரு பதில் சொல்ல மாட்டான், அவன் அப்படியே கொடுத்துருவான். ஆகையால நீ பரதனை நீ தப்பா சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்கேருந்து பாக்குறார் பரதன் வர எந்த வழி, ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்கார், பிளான் எல்லாம் சொல்லியிருக்க, இந்த வழியா போனா சொல்லியிருக்க பரத்வாஜ, இப்படி போனா இப்படி போனா அப்படின்னா அந்த பார்த்துட்டே வர அந்த ஸ்கெட்ச் பிரகாரம் வந்துருக்க பரதன். ஓ அந்த இடம் வந்துருக்கு, நான் இதுதான் அவ பாக்குறேன், இதுதான் அவ சொன்ன இடம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு. சஹசர்வஞ்சரிஷ்யாமி பத்யாம் பரிவர்த்தா யாவன் நம ராமம் திரட்சாமி லக்ஷ்மணம் வா மகாபலம். இந்த இடம் வந்துருத்து, சேனை எல்லாம் இங்க இருக்கட்டும், நானும் சத்ருகனும் என்ன ஓடி போறோம் நாங்க அப்படின்றாராம். ஓடி ஓடி போறாளாம். நான் பார்த்து எனக்கு மனசுல ஒரு சாந்தியே இல்லை. அந்த சாந்தி எப்போ வரும் அப்படின்னா ராமனை பார்த்தாதான் வருமா. இந்த சாந்தியை துட்டு கொடுத்தா வாங்க முடியும், சாந்திக்குன்னு ஒரு இடம் வேணும்,
அது ராமனை பார்த்தாதான் வரும். சக சர்வஞ்சரிஷ்யாமி பத்யாம் பரிவிரதா ஸ்வயம் யாவன்ன ராமும் திரட்சியாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாகம் நமே சாந்தி பவிஷ்யதி. ராமனு லக்ஷ்மணன் சீதா பிராட்டிய இவாளை பார்க்காத வரைக்கும் என் மனசுக்கு சாந்தியே வராது அப்படின்னா, பத்ம விசாலாட்சம் நமே சாந்தி பவிஷ்யதி யாவன்ன சந்திர சங்காசம் தத்ரக்ஷாமி சுபானனம். ராமனுடைய திருமுக மண்டலத்தை நான் எப்ப பார்ப்பனோ அப்பதான் எனக்கு சந்தோஷம் வரும், அப்பதான் எனக்கு சாந்தி வரும். அது வரைக்கும் இந்த ராஜ்யம் கிடைச்சிருக்கு, அம்மா ராஜ்யம் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னெல்லாம் எனக்கு சந்தோஷமே கிடையாது. ஆகையால அந்த சந்திரகாந்தனா அதை பார்க்கச்சேயே ஆகலாத சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ராமனுடைய திருமுக மண்டலத்தை நான் எப்ப சேவிக்கிறேனோ அப்பதான் எனக்கு சந்தோஷம் வரும் என்று சொல்றேன் ராம். இது அக்ரூரருடைய யாத்திரை மாதிரி இந்த இடத்துல சொல்றது, கிட்ட வந்துட்டு சொல்ற. பிராதுஹும் சித்தார்த்த கல சௌமித்ரிஹி எஸ் சந்திர விமலோபமம் முகம் பஷ்யதி ராமஸ்ய ராஜீவாட்சம் மகாத்யுதி. பிராதுஹும் பத்ம விசாலாட்சம் சித்தார்த்த கல சௌமித்ரிஹி. லக்ஷ்மணர் எவ்வளவு பாக்கியம் பண்ணவர் பாத்தியா, ராமனை ஒரு நிமிஷம் கூட விடாமல் அந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கானு. அந்த லக்ஷ்மணனுடைய பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்றது என்று சொல்றாராம். இப்போ அந்த லக்ஷ்மணா அது சித்தார்த்த கலு சௌமித்ரி எஸ் சந்திர விமலோபமம் முகம் பசியதி ராமஸ்ய ராஜீவாட்சம் மகாத்யுதி யாவன்ன சரணௌ பிராதுஹு பார்த்திவ வ்யஞ்சனான்விதௌ சிரசா பிரகிரஹீஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி. இந்த இடத்துலதான் ராமர் இரு பேர்ன்றத முதலேயே அடையாளம் பண்ணிட்டு வர. ஏன்னு கேட்டா இந்த ராமனுடைய திருவடி காலடி பட்டம்தான் அந்த இடத்துல நடந்து போச்சே பார்த்தோம்னாக்கா அந்த கால் அடி பார்த்தா அதுல சங்க ரேக பத்ம ரேக இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரேகைகள்லாம் தேர் மாதிரி எல்லாம் இருந்து அந்த ரேகையெல்லாம் பார்த்தாராம். இப்படிதான் ராமர் இங்கதான் இருக்கணும் இங்கதான் இருக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார். நம்ம அடையாளம் பார்த்துட்டு வந்த ராமருடைய திருவடிய நான் எப்ப எடுத்து தலையில வச்சுக்கிறேனோ அப்பதான் எனக்கு சாந்தி வரும், இல்லாட்டாக்க எனக்கு சாந்தியே வராது என்று சொல்றாராம். அப்போ யாவன்ன கதா புன சங்கர தங்க கல்பக த்வஜார விந்தங்குஷர திருளாஞ்சன த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. அளவுந்தார் பாரிக்கின்ற இப்போ எப்போ உன்னுடைய திருவடி எனக்கு தலையாக எனக்கு என்னுடைய தலைக்கு அலங்காரமாக போறது, எப்போ நான் பண்ண போறேன், எப்போ உனக்கு உன்னுடைய திருவடியை எனக்கு பிரசாதிக்க போறேர் என்று கேட்கிற. இது ஆழ்வார்கள்லாம் பெருமாளுடைய திருவடிய ஆசைப்படுறவா, வேற எதையுமே ஆசைப்படுறவா இல்லை. அவளு பொறுத்த வரைக்கும் அந்த திருவடி சம்பந்தம் இருந்ததுன்னா போறோம், இதுக்காக தான் அவ மொத்தமே ஆசைப்படுறா. நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார், எனக்கு ஒன்னும் சொர்க்கம் வேணாம், இது வேணாம், சிவைகுண்டம் கூட வேணாம், நான் விரும்புறதெல்லாம் உம்முடைய திருவடி மாத்திரம்தான். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து உள்ளை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. நான் பிரார்த்திக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னின் செம்மா பாதபற்பு தலைமை சேர்த்து வல்லை, உன்னுடைய திருவடியை என் தலைமையில வைக்கணும், இதுக்குதான் போனோம். அத்தான் இங்க பரதன் விரும்புறது. யாவன்ன சரணோ பிராதுஹும் பாதனான்விதோ சிரசா பிரகிரஹீஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி. இந்த சித்திரக்கூட்ட மலை என்ன பாக்கியம் பண்ணிருக்கு பாத்தியா, ராமனுடைய திருவடியை தள்ள வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ராமர் இந்த சித்திரக்கூட்ட மலை மேல காலை வச்சு அவர் நடந்து போயிட்டு இருக்கார். அவருடைய திருவடி அவர் அந்த பாக்கியம் திருவடி படுற பாக்கியம் அந்த சித்திரக்கூட்ட மலை கிடைச்சிருக்கு. அதோட இல்ல அங்கேயே வாசனம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு.
सुभगः चित्रकूटोऽथो गिरिराजसमो गिरिः यस्मिन् वसति काकुत्स्थः कुबेर इव नन्दने. कुबेर इव नन्दने நந்தவனத்துல குபேரன் மாதிரி இந்த இடத்துல காக்குஸ்தன் தகரத சக்கரவர்த்தியனுடைய குமார ராமர் வாசம் பண்றாருன்னா, நந்தவனம் வந்து நந்தவனம்ன்றது இந்திரனுடைய வனத்துக்கு, அதாவது பூங்கா மாதிரி தோட்டம் மாதிரி இருக்கிறது, இருக்க ஆறாம் விளையாடு இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் சஞ்சரிக்கிறதுக்கு ஏற்பட்ட இடம் அது. அந்த உத்தியானவனம் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று பேரு. இந்திரனுடைய வனத்துக்கு நந்தவனம்னு பேரு, குபேரனுடைய வனத்துக்கு வேற பேரு. நந்தவனத்துல இந்திரன் மாதிரின்னு சொல்லாத, நந்தவனத்துல குபேரன் மாதிரி ராமனை சித்திரக்கூட்டத்துல ராமன் எழுந்திரன் இருக்காருன்னு சொல்றாரு. ஒரு சூக்ஷமான ஒரு அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. என்ன, குபேரன் தன்னுடைய சிறுக்குனால இந்திரனுடைய உத்தியானமாக இருந்திருக்கிற நந்தவனத்துல இருந்த அவனுக்கு இருக்க வேண்டிய இடம், அவன் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டிய உத்தியானவனம் தான் அந்த இடத்துல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இருந்திருக்க ராமர் தன்னுடைய குபேரன் செல்வச்சிருக்கனால அங்க போனான். ராமர் எப்படினாக்க, அவரிடத்துல இருக்கிற சௌசீல்யம்ன்ற ஒரு குணத்தினாலையும், பிதிருவாக்கிய பரிபாலன் இருக்கக்கூடிய ஒரு தர்மானுஷ்டானத்தினாலையும் அவர் அயோத்தியில இருந்திருக்க வேண்டியவர் இந்த இடத்துல இருந்திருக்கார், சித்திரக்கூட்டத்துல இருந்திருக்கார். இதைதான் தெரிவிக்கிறாராம் சூக்ஷ்மமா பரதாழ்வான். யஸ்மின் வசதி கா குஸ்தா குபேர இவ நந்தனே. இப்படி இந்த இடத்துல நாம் அந்த இடத்துக்கு போகணும் போகணும்னு பரதன் பாரித்த போன பிற்பாடு பரத சத்ருகன் ரெண்டு பேரும் முள்ள போய் ராமாசிரமத்துக்கு பார்த்தா, இங்கேருந்து தூரேந்து பாக்குற, அதோ பார் அதோ பார் அதோ பார், அங்க மர உரி எல்லாம் ஒலத்தேக்கு, அதுதான் ராமருடைய ஆசிரமமா இருக்கணும் அப்படின்னா, கிருத்தம் கேடு விஞ்ஞானம் குசதீரங்கி கொச்சித்து கொச்சித்து, துணி எல்லாம் கட்டணமோ இல்லை, சுட்டு வளர்றதுக்கு என்ன பண்றதுன்னா அங்கங்க மரத்துல கட்டுறது கொடியில கட்டுறதுன்றது எல்லாம் கட்டிருக்கு. ஆகையால இந்த இடத்துல இருக்கு. மன்னியே பிராப்தா ஸ்மதம் தேசம் பரத்வாஜம் யமப்ரவீத்து. பரத்வாஜர் இந்த இடம்னு ஸ்கெட்சு போட்டு சொல்லி சொன்ன இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஆகையால உச்சைர் பத்தா நிச்சயாணி லக்ஷ்மணே நபவேதயம் அபிஜானகித பந்தா விகாலே கந்துமிச்சதா. ஆகையில நமக்கு இடம்லாம் தெரிஞ்செடுத்து இந்த இடத்த பாக்கிறேன். திருப்பி திருப்பி பரதனுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஜனேந்திர நிர்ஜனம் பிராபிய திங்மே ஜன்ம சஜீவிதம் மக்ருதே வியசனம் பிராப்தா லோகநாதோ மகாத்யுதி சர்வான் காமான் பரித்யஜ்ய வனே வசதி ராகவ. லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்திருக்கிற ஜனேந்திரனாக, ஜனங்களுக்கெல்லாம் இந்திரனாக அரசனாக இருக்க வேண்டிய ராமன் ஜனமே இல்லாத இடத்துல போய் அவர் இருந்துருக்காரு. என்ன திங்மே ஜன்ம ஜீவிதம், யாருக்காக, எனக்காக, நான் ராஜ்யம் ஆளணுன்றதுக்காக இப்படி ராமர் போயிட்டே அப்படின்னா, பாதேஸ்வர்ய பிரசாத, நான் போய் என்ன பண்ண போறோம் தெரியுமா, ராமம் தஸ்ய பதிஷ்யாமி சீதாயா லக்ஷ்மணஸ்ய. நேர போய் ராமனை பார்த்த உடனே காலில் தொடையிலும் அப்படியும் தொபிலும் விழுந்துருப்பாங்க. அதுதான் எனக்கு சாந்தியை கொடுக்கும், வேற எதுவுமே கொடுக்காது. எனக்கு சாந்தி இல்லை, சாந்தி இல்லைன்னு சொல்லி போனேரில் அந்த சாந்தி எங்கேருந்து வரும்னாக்க, அந்த ராமனுடைய திருவடியில போய் நான் விழுந்தேன்னா தான் எனக்கு சாந்தி வரும்னு சொன்னாராம். அங்கேருந்து போறேராம் அவர். ததரிஷ பரதஸ்தத்னா புண்ணியம் ராமே நிரீட்ச சமூகூர்த்தம் தூ ததர்ஷ பரதோ குரும் ஊடஜே ராமமாசீனம் ஜடா மண்டலதாரிணம். துரேந்து பாக்குற அந்த பர்ணசாலையில ஒரு கல்லு போட்டிருக்குது, அந்த கல்லுல உட்காந்துருக்காராம் ராமர். அந்த கல்லுல உட்காந்துருக்கு எப்படிப்பட்ட ராமர் உட்காந்துருக்காருன்னு பாக்குற, பார்த்தா மர உரிய உடுத்தின்னு இருக்கார், தலையெல்லாம் ஜட போட்டு உட்காந்துருக்கார்,
రామవాదీనం జటామండలధారిణం కృష్ణాజినధరం తంతుీరవల్వాసం దదర్శ రామవాదీనం పావకోపమం. అప్పుడే పాత సింహస్కంధం మహాబాహుం పుండరీక నిభీక్షణం పృథివ్యా సాగరాంతయ భర్తారం భర్తచారిణం ఉపవిష్టం మహాబాహుం బ్రహ్మాణమివ శాశ్వతం స్థండిలే దర్భసం సీతయా లక్ష్మణేన చ. బ్రహ్మావునుడే సభయిల బ్రహ్మా ఉకాణంట్రుక మాదిరి ఇర్నంట్రుక రామర్ ఉకాణంట్రుకర్త పాతమనక மகா தபஸ்வி அவருடைய திருக்கண்கள் அப்படியே புண்டரீகாட்சன் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களோட கூட தன்னுடைய வாத்சல்யத்தை வெளிப்படுத்திட்டு அங்க உட்கார்ந்துருக்கிறான் ராமர். அங்க ராமர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோம்னா அப்படியே ஒரு அந்த தேஜஸ் அங்க ஒரு பெரிய சூரியனே ஒரு 1000 சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி ஒரு தேஜஸம் அந்த தேஜஸோட கூட அங்க உட்கார்ந்துருக்கிறான் ராமர். அது மாத்திரம் லோக மொத்தத்துக்கும் ராதனா நாதனாக இருந்திருக்கிற பெருமாள் ராமச்சந்திரன் ஒரு இடத்துல அங்க பார்த்தவன தனியா காட்டுல உட்காந்துருக்கிறான். அவருடைய தோள்கள் தோள் கண்டார் தோளே கண்டார்னு சொல்லி மிதிலாப்பட்டினத்தில் இருக்கிற மக்கள்லாம் எம்பெருமானுடைய ராமச்சந்திரனுடைய ஒரு தோள் அழகில் ஈடுபட்டாலே அப்பேற்பட்ட தோள் அழகுடைய ராமன் ஒரு கல்லு மேல உட்காந்துருக்க தரையில உட்காந்துருக்க ஒரு தர்பத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. நாம எப்பவுமே பிராமணால தரையில உட்காரக்கூடாது, அதுல ஒரு ஆசனம் போட்டுட்டுதான் உட்காரணும். விஷ்ராசீனம்னு பேரு, 25 தர்பத்தை சேர்த்து அதால போட்டுட்டு அதுல போய் சத்திரியாளுக்கு 25 தர்பத்தோடு கூட இருக்கிற ஒரு ஆசனமா அதை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவ சந்திரா பரத ஸ்ரீமான் அபியதாவத தர்மாத்மா பரத கேட்டையே சுத பார்த்துட்டே ஒரே தாவல் அப்படியே ஓடுறாரு ஓடுறாரு 4 படி 5 படி வச்சு வச்சு எகிரி எகிரி குதிச்சுட்டு போறேறோம். அசக்குவன் வாரையிட்டும் வசனம் அப்ருவன்னு ராமர் எங்க உட்காந்துருக்க வேண்டியவர் இங்க எங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி மனசுல கஷ்டப்பட்டுக்கிறாராம். சிம்ஹாசனத்துல ராமர் உட்காந்துக்கணும், சிம்ஹாசனத்துல சீதையை உட்காந்துக்கணும். அங்க மந்திரிமார்கள்லாம் சுமந்திரர் மாதிரி இத்தனை மந்திரிகள் மொத்த பேரும் சூழ இத்தனை உபாத்தியாயெல்லாம் உட்காந்துருக்க வித்வான்கள்லாம் உட்காந்துருக்கிற சேனாபதி எல்லாம் உட்காந்துருக்கிற ஒரு சபா மண்டபத்துல உட்காந்துக்க வேண்டிய ராம தரையில உட்காந்துருக்க தர்பத்தை போட்டுட்டு தர்பாசனத்துல உட்காந்துருக்க இது யாரால என்னால சோயம் ஜடாபாரமிமம் சகதே ராகவஹா கதம். அவர் தலைமுடியில வச்சிருக்கணும், திருவபிஷேகத்தை வச்சிருக்க வேண்டியவர். ஆதிராஜ்யம் அதிகம் பவுனானாம் சூலிகாமணி சகசிர மரீச்சைன்னு சொல்லி அழ்வான் மங்களாசாசனம் பண்ற மாதிரி 1000 சூரியன்களை ரத்தன கற்களால இழைத்து 1000 சூரியன்கள் மாதிரி பிரகாசிக்கின்ற ஒரு உத்தமமான கிரீட்டத்தை தலையில சாத்திட்டு உட்காந்துருக்க வேண்டிய ராமன் தட்டைய போட்டுட்டு உட்காந்துருக்க இந்த இடத்துல போய் ராமருடைய திருவடியில போய் விழுந்துட்டேறான். அவர் திருவடியில விழுந்துட்டு அண்ணா அப்படின்ற இந்த அண்ணான்னு சொல்றதுதான் மேல வார்த்தை வரலையாம். தழுக்கிறது என்னடா என்னடா என்னாச்சுன்னு கேக்குற வார்த்தை மேல வரலையாம். ஆத்திரம் பார்க்கணும், இவா ரெண்டு பேருடைய ஒரு பாத்திர வாத்சல்யத்தை இங்கதான் பார்க்க முடியும். அதே மாதிரி யுத்தகாண்டத்திலயும் சொல்லுவேன், திரும்பி வர செய்யும் பாக்குற பார்த்த உடனே பரதனை பார்த்த அப்படியே தள்ளிக்கிற சாதரம் பரதம் ராம பரிஜக்ராஹ பாணினாம் கிழ விழர் விழுந்த உடனே கையால தூக்குறேதான் தூக்கி அங்கே பரதமாரோப்பிய பர்யபிருச்சத சாதரம் மடியில உட்காத்து வச்சுக்கிறேராம். இந்த பக்கம் பரதனை உட்காத்து வச்சுக்கிறேரு, அந்த பக்கம் சத்ருகன உட்காத்து வச்சுக்கிறேன். பரதன் தான் மெயின்,
மடியில உட்காச்சு வச்சு அணைச்சிக்கிறேரா, சுத்தி மூடுறேரா, சதரச சக்கரவர்த்தி என்னெல்லாம் பண்ணுறோ அது மொத்தத்தையும் பண்றேரான், இப்படி பாக்குறேரான். அதான் நீ என்னடா இப்படி இழைச்சி போயிட்டியே அப்படின்னு கேக்குறேரா. பொனுதே பூத் பிதா தாத்தா எதரண்யம் தயாகத்தான் நஹி சஞ்சீவதஸ்ய வனய வனமாகன் துமர்ஹதி. முதல் கேள்வி இதுதான், அப்பா பரதா அப்பா சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேரா, அப்பா சௌக்கியமா இருந்திருந்தாருனாக்கா நீ என்னத்துக்குடா காட்டுக்கு வரப்போற, நீ காட்டுக்கு வந்திருக்கே அப்பாவுக்கு ஒன்னும் ஆலையா நன்னா இருந்துட்டு இருக்கேரா சொல்லு அப்படின்னு. அச்சின்னு தரதே இந்த பரதனை குசல பிரச்சனம் பண்ற ஒரு வியாஜத்துல ராஜநீதி மொத்தத்தையும் ராமர் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. ராஜ்யம்னா எப்படி நடத்தணும்ன்றதுக்கு ராமரை பொறுத்த வரைக்கும் ராமர் நினைச்சுட்டு இருக்க அவர் உள் மனசுல தெரியும், இருந்தாலும் பரதனுடைய எண்ணம் என்னன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேக்குறேன். பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், பட்டாபிஷேகம் பண்ணிட்டு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யசாசனத்தை பண்ணிட்டு இருக்க என்ற ஒரு எண்ணத்தோட அந்த ராஜ்ய மொத்தத்தையும் உபதேசம் பண்ற பிரகரணமாக இது அமைஞ்சிருக்கு இந்த 100வது சர்க்கம். இதுக்கு கச்சி சர்க்கம்னே பேர். இதுக்கு கச்சின்னு பரதே தாத்தா தரதே தாத்த ராஜா எத்து துமிஹா கச்சின் நதியனா சஹசா ராஜா லோகாந்தரங்கதா. அப்பா ராஜா, அப்பா தசரத சக்கரவர்த்தி சுற்றமா இருந்திருக்கேரா, நாங்கெல்லாம் இங்கு நானும் லக்ஷ்மணன் சீதா மூணு பேரும் காட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி அவர் பிராணனை விடாத இருந்திருக்கேரா. நதே ராஜ்யம் பிரஷ்டம் பாலசு சாஸ்வதம் கச்சி சுஸ்ரூஷசே தாத்தா பிதுகு சத்ய பராக்கிரம. நீ ராஜ்யத்தை, நீ ரொம்ப சின்ன பையன், ராஜ்ய பரிபாலனம்ன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, அதை நீ பண்ணிருக்கியா, அப்பாக்கு பரிசு சுஸ்ரூஷ பண்ணிருக்கியா, அதை காட்டிலும் பெரிய புருஷார்த்தம் வேற ஒன்னும் கிடையாது. கச்சி தசரதோ ராஜா குஷலி சத்யசங்கரா, அவர் சொன்ன வார்த்தைய மாறாதவர் அவர் தசரத சக்கரவர்த்தி, அவர் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேரா என்று முதல்ல கேட்கிறாராம். அதுக்கப்புறமா சொல்ற அடுத்த கேள்வி, தாத்த கச்சிச்ச கௌசல்யா சுமித்ராச்ச பிரஜாபதி சுகினி கச்சித் ஆச்சாரியாச்ச கச்சித் ஆரியாச்ச தேவி நந்ததி கைகேயி. கௌசல்யும் சுமித்ரியும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காளா? அதுக்கு மேல இன்னொன்னு கேக்குற, சுகினி கச்சித் ஆரியாச்ச தேவி நந்ததி கைகேயி, இப்ப கைகேயிக்கு சந்தோஷமா? நீ ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டுருக்கே, நான் வனவாசம் பண்ணிட்டேன், இது ரெண்டு தானே அவ கேட்டா, இப்ப கைகேயி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளா? கச்சித் வினய சம்பன்னா குலபுத்ரோ பகுஸ்ருதா அனசூயு அனுத்ரஷ்டா சத்கிருதஸ்தே புரோஹிதா. உனக்கு மந்திரிமார்களா யார் இருந்துட்டு இருக்கா? அவளை பார்த்து மந்திரிமார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பவ்யமா இருக்கணும், இவா சொல்றத கேக்குறவாளா இருக்கணும், வினய சம்பன்னா, ராஜாவை எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லக்கூடாது, அப்படி இருக்கவாளா இருக்கணும். குலபுத்திரா பகுஸ்ருதா சத்துலத்துல பிறந்தவாளா இருக்கணும், நிறைய படிச்சவாளா இருக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவாளா இருக்கணும். அவ அனசூயுஹும் அனுத்ரஷ்டா, அசூயப்படாதவளாக இருந்திருக்கணும், எப்ப பார்த்தாலும் தோஷத்தையே பார்த்துட்டு இருக்கவாளாக இல்லாத இருக்கணும், குணத்தையும் பாக்குறவாளா இருக்கணும், ரெண்டையும் பாக்குறவாளாக இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இடுக்கண், தமக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னாக்கா ஆபத்து உரைச்சே எடுத்து உரைக்கிற எடுத்து சொல்றவாளாக இருக்கணும். அப்படி எல்லாம் உனக்கு மந்திரிமார்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காளா அப்படின்னு கேக்குறாராம். கச்சின் நித்ராவசம் நைஷி கச்சித்து காலே புத்தசே கச்சிச்சாபரராத்ரேஷு சிந்தையுணம். பாரு அங்க இருக்கவாள்லாம் ஒரு தூங்கு மூஞ்சியா இல்லாத இருந்துட்டு இருக்காளா? காலே அவபுத்தியசு, எந்த சமயத்துல நான், நீ என்ன பண்ற, நீ இதுக்கு காலத்துல எழுந்து எல்லாத்தையும் ராஜ்ய சாசனம் பண்றதுன்னா போகத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, தூங்க கூடாது, சோம்பேறித்தனம் கூடாது, எப்ப பார்த்தாலும் ஜாகரூகனா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும், வேலையில எழுந்து பின்மால எழுந்து அன்னன்னைக்கு என்னைக்கு என்னென்ன காரியம் பண்ணணும்னு பிளான் பண்றியா நீ? இது ராஜத்துக்கும் ராஜாக்கும் மாத்திரம் இல்ல, நாம நடந்துக்கிறதுக்கும் விஷயத்த சொல்றோம். ஒரு ஆபீஸ்ல இருந்து போனாக்கா எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு சொல்றோம், டைரியில எழுதும் ஒண்ணு போட்டு வச்சுப்பா, ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எல்லாம் எழுதி வச்சுப்பா, அது போன உடனே அதெல்லாம் ஒன்னு ஒன்னா டிக் பண்ணணும், இன்னைக்கு இந்த காரியம் ஆச்சா அந்த காரியம் ஆச்சான்னு டிக் பண்ணணும்,
அதுக்கு அன்னைக்கெல்லாம் பிளானர்லாம் எழுதி கொடுக்குவானா, இவெல்லாம் என்ன பண்ணணும், பிம்மால ஏந்து போனா இன்னைக்கு என்னென்ன காரியம் பண்ணணும்ன்றத பிம்மால ஏந்து தீர்மானம் பண்ணுவாளாம். அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிய நீ அப்படின்னு கேக்குற. ஏகோப்பியமாத்யஹா மேதாவீ சூரோ தக்ஷோ விசக்ஷணா. இப்போ ஒரு பல்லமூடன் இருக்கிறத காட்டிலும் ஒரு நல்ல கெட்டிக்காரனாக, நல்ல புத்திமானாக, நல்லது கெட்டதை பாகுபடுத்தி உன்னுடைய நன்மையே விரும்பவனாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரி இருந்தா கூட போறோம், அந்த மாதிரி மந்திரி உனக்கு இருக்காளா அப்படின்னு கேக்குறாடா. ஜனங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, கச்சி ஜானபதோ வித்வானு தட்சிணா பிரதிபானவானு யசோக்தவாதி தூதஸ்தே கிருதோ பரத பண்டிதா. மந்திரிமார் எப்படி இருக்கணும், தூதன் எப்படி இருக்கணும்னு பாக்குறோம். இந்த தூதனா இருந்திருக்கவன் நல்ல விஷயம் தெரிஞ்சவனாகவும் சொன்னத்தை தான் சொல்றவாளா இருக்கணும். அங்கேருந்து வந்து அதுல கூட சேர்த்து சொல்றதோ குறைச்சி சொல்றதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனுடைய நிகழ்ச்சி என்னவோ இருக்கிறத சொல்ற மாதிரி இருக்கா அப்படின்னா, பெரிய ராஜ்யத்துல அடுத்தது பணத்துக்கு வருது. ஆயஸ்தே விபுலா கட்சி கட்சி அல்பதரோ வியகா. டெபிசிட் பட்ஜெட் இருக்கா, சர்பிளஸ்ல போயிட்டு இருக்கா கேக்குறேன். அடுத்த வார்த்தை கேக்குறேன், நீ பண்ற செலவு எல்லாம் அபாத்திரேஷ்ணதே கச்சது கோஷோ கச்சதே ராகவான். ட்ரெஷரியிலேருந்து போற பணம் இருந்துட்டு இருக்க, அந்த பணம் அபாத்திரத்துக்கு போகாது இருந்துட்டு இருக்கான்றத பாத்துக்கோ அப்படின்னு சுவாமி சாஹிப்பர். நம்ம பண்றது இருக்க சொல்லுவோம், இது இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி சில பேருக்குலாம் இந்த செலவு பண்ணணும் இந்த செலவு பண்ணணும்னு சொல்லச்சு, அவளும் பக்கத்துல இருந்தாள்னாக்கா அவளுக்கும் நம்ம ரூபா கொடுக்காத மீதி பேர், அதாவது அத்தியனம் பண்ணவா வேற அத்தியனம் பண்ணவாளுக்கு மாத்திரம் நீ ரூபா கொடுன்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்துருக்கா. அதே கோஷ்டியில இன்னும் ரெண்டு பேர் அத்தியனம் பண்ணாதவளா இருந்தா கூட வெறும நின்றுட்டு இருக்கா, அவளுக்கும் நம்ம கொடுக்கறத என்ன பண்றது, இது கோஷ்டியில பண்ணலன்னாக்கா நன்னா இருக்கா, அவன் மனசு கஷ்டப்படுமே என்ன பண்றது அப்படின்னா, அதை தவிர்க்கிற மாதிரி எந்த சமயமோ அந்த சமயத்துல கொடு, அவளுக்கும் மனசுல ஒரு சங்கடம் ஏற்படுத்த வேண்டாம். அதே சமயத்துல நாம வேதாத்தியனம் பண்ணவாளுக்காக தான் இந்த பண்ணவாளுக்கு மாத்திரமே இந்த பணத்தை செலவழிக்கணும்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு நாம இருந்துட்டு இருக்கச்சு, மீதி பேருக்கு கொடுத்தோம்னா அது அப்பா அந்த குறிக்கோளுக்கு விரோதமாயிடும், அபாத்திரத்துல போறது ஆயிடும். ஆகையால பாத்திரத்துக்கு போறது எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி அபாத்திரத்துல போகாது இருக்கிறதும் அவ்வளவு முக்கியம் அது. ஆகையால அதை பார்த்து எந்த சன்னிவேசன்றத பார்த்து பண்ணுன்னு சுவாமி சாஹிப்ப. இது இங்க ராஜாவினுடைய வார்த்தை, இது ராமருடைய வார்த்தை. ராஜா எப்படி நடந்துக்கணும்னாக்க, பாத்திரத்துல செலவழிக்கிறது ஒரு பங்கு இருக்கட்டும், அபாத்திரத்துல இந்த பணம் போகாது பார்த்துன்னு சொல்லி சொல்ற. கச்சித்து சுவாதிகம் போஜ்யம் ஏகோ நாஷ்நாதி ராகவா. உசந்த வஸ்துக்களாக இருந்துட்டு இருக்கிற சாப்பிடுற வஸ்து, பெரிய தரட்டி வால் பண்ணிருக்கா, காசி அல்வா பண்ணிருக்கா, பின்ன ஒத்தனுக்கே பிடிக்கும்ட்டு கிண்ணி மொத்தத்தையும் நானே வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அது அந்த செழித்து இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி யாரானா ஒருத்தர் தனக்கு மாத்திரம் பிடிக்கும்னுட்டு கூட நிறைய வச்சுட்டு சாப்பிடாத, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காளா, எப்படி இருந்துருக்கு உன்னுடைய ராஜ்யத்துலன்னு இதை கேட்டுட்டே வரையறோம். இது ஒன்று ஒவ்வொரு கேள்வி கேட்க செய்யும் பரதனுக்கு மனசு அப்படியே பட்டுப்பட்டு நடிச்சுக்கிறோம். நம்மளை பார்த்து இப்படி கேட்கிறாரு, நம்மளை பார்த்து கிருஷ்ணாஜினாஜ்யம் பிரவிஷ்டம் தற்சர்வம் வக்துவர்ஹசி. இதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்படி நீ ராஜபாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியவன் நீ, என்ன காரணத்துக்காக என்ன மாதிரியே மரவுரி உடுத்திண்டு தலையில ஜட்டைய போட்டுண்டு இங்க வந்திருக்கியே, நீ என்னத்துக்கு வந்திருக்க சொல்லு, எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு. என்னைக்கு போனாரோ அன்னைக்கே உம்முடைய புத்திரசோகம், உம்முடைய பிரிவை தாங்க முடியாத தசரத சக்கரவர்த்தி போயிட்டேன் அப்படின்னா, நானும் வந்தேன் கைகை, எங்க அம்மா கைகை, அவளை கொஞ்சம் வெயிறா ஸ்திரீயா நியுக்தா கைகையா மாத்திரா பரந்தப்ப, நான் வந்த அப்பாவுக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணியாச்சு, பண்ண பிற்பாடு பார்த்தனாக்க இவெல்லாம் சேர்ந்து வசிஷ்டர் முதலானவர் எல்லாரும் சேர்ந்து ராஜ்யசாசனம் பண்ணணும்னு கேட்டா நான் ஒத்துக்கல.
உன்னையே மறுபடியும் அழைச்சு வந்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நான் வந்திருக்கேன் நானு என்று சொன்னாராம். தொயா ராஜ்யம் அதுக்கு ராமர் சொன்னாராம், அப்பா வார்த்தை பொய்யாக கூடாது, பிதிருவாக்கிய பரிபாலனும் பண்ணணும். அப்பா என்ன சொன்ன எனக்கு எவ்வளவு தூரம், அதாவது அப்பா வார்த்தையை காப்பாத்துறது தான் தர்மம்ன்றது எனக்கு இருக்கோ, அவ்வளவு தர்மம் உனக்கும் இருந்துருக்கு பிதிருவாக்கிய பரிபாலனன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காட்டுக்கு போனோன்றத மாத்திரம் நான் அனுஷ்டிக்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் தசரத சக்கரவர்த்தி சொன்னது ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொன்னது, ஆகையால நீ ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணு, நாம ரெண்டு பேருமே பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவோம். அதுதான் துவயா ராஜ்யம் அயோத்தியம் பிராப்தவியம் லோகசத்கிருதம் வஸ்தவியம் தண்டகாரண்யே மயா வல்கமஹாசதா ஏவமுக்தா மகாராஜா விபாகம் லோகசன்னிதௌ வியாதிஷ்யத் மகாராஜா திவம் தசரதோ கதா சத பிரமாணம் தர்மாத்மா ராஜா லோககுருஸ்தவம். உனக்கு மாத்திரமில்ல எனக்கு மாத்திரமில்ல ரெண்டு பேருக்கும் அப்பாவா போயிட்டு அப்படின்னால நாம ரெண்டு பேரும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாளா போயிட்டு அப்படின்னால உனக்கு இதை பிரிச்சு கொடுத்துருக்காரு எனக்கு இதை பிரிச்சு கொடுத்துருக்காரு, நான் எப்படி இருந்துக்கிறேன் நீ அப்படி இருந்துக்கோ, உனக்கு அயோத்தி சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கோ நான் இந்த தரையில நான் உட்காந்துக்கிறேன் இந்த விட்டதாசனத்துல நான் உட்காந்துக்கிறேன் நானு, உனக்கு சபையோர்களாக இருந்திருக்கிற பெரிய மகான்கள்லாம் இருக்கட்டும், உனக்கு சபையில் இருக்கவாளா இருக்கட்டும், எனக்கு இங்க இருக்கிற மான் இருக்கட்டும் புலி இருக்கட்டும் போரசிங்கம் இருக்கட்டும் இதெல்லாம் போறோம் எனக்கு. ஆகையால உனக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு அரண்மனையில நீ இருந்துக்கோ, இந்த சித்திரக்கூட்டத்துல இருக்கிற எனக்கு ஒரு பர்ணசாலை எனக்கு போறோம், இப்படிதான் அப்பா சொன்னார், நாம தான் இப்படிதான் ரெண்டு பேரும் நாம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ராமஸ்யம் ஸ்ருத்வா பரத பிரதிவாச்சே தர்மாத்வீனஸ்ய ராஜதர்ம கரிஷ்யதி. என்ன சொல்றது, நான் போய் தர்மத்துல என்ன சொல்ல, ராஜானம் சொல்றது ராஜாதான் லோகத்துல வந்து பிரத்யட்சமான தேவதை அப்படின்னு சொன்னார். எஸ் தர்மார்த்த சகிதம் தர்மத்தோடையும் அர்த்தத்தோடையும் கூடதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப அப்பாவும் இல்லாத ஒரு நிலையில நீ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, பிரியேண கலவுக்கீழ தத்தம் ஹி பித்ருலோகேஷு ராகவ அக்ஷ. அப்போ அங்க இருக்கிறவாள்லாம் சேர்ந்து சொல்றாராம், தசரத சக்கரவர்த்தி பரமத்துக்கு போயிட்ட சொர்க்கத்துக்கு போயிட்டே அது தெரியாதா அவனுக்கு அப்படின்னா, ஆஹான்னு தாத்தா. அப்போ உடனே மறுபடியும் அவருக்கு மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துட்டேரா, அப்பா போயிட்டேரா, அதுவும் நாம போயிட்டோன்றதுனால புத்திர சோகத்தினால போயிட்டாரான்னு ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த கஷ்டப்பட்டுன்ற பிற்பாடு அவரை முதல்ல எழுப்பி எல்லாரும் சொல்லி எழுப்பின பிற்பாடு சொன்னாலாம், அப்போ அந்த சபர்பா எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்பா இதுல வந்து ரெண்டு மூணு விஷயம், அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும், இருந்த நாள்ல பணிவிடை பண்ணணும், அவளுடைய அந்திம காலத்துல நாம கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கணும், அவ போன பிற்பாடு அவளுக்கு பிதிரு திருப்திக்காக அவளுடைய கைங்கரியத்தை நல்லபடியா நம்ம பண்ணணும். இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற வழி. அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு, பிரியேணக்கில தத்தம் ஹி பிதிருலோகேஷு ராகவன் அக்ஷயம் பவதி தியாகோ பவான் செய்வ பிது பிரியா அப்படின்னு. வஸ்தம் தசரத சக்கரவர்த்தி போயிட்டே, தசரத சக்கரவர்த்தி போன உடனே வேற யாரும் இல்ல, உம்மாலையும் அவர் பக்கத்துல இருக்க முடியல, என்னாலையும் அவர் பக்கத்துல இருக்க முடியல, நம்ம ரெண்டு பேருக்குமே அந்த பாக்கியம் இல்ல, அப்பா கடைசியில போகச்சே அவரோட கூட இருக்கிறதுன்ற பாக்கியம் நம்ம ரெண்டு பேருக்குமே இல்ல. சரி, அவருக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு நீர் தான் சம்ஸ்காரம் பண்ண வேண்டியவர், ஆனா நீர் எங்க இருக்கேன்னே தெரியாத, எத்தனை நாளைக்கு நாம வச்சுட்டு இருக்கிறது, ஆகையில நான் வந்த உடனே மகர்ஷிகளுடைய ஆதேசத்தினால வசிஷ்டர் முதலானவர்களுடைய ஆதேசத்தினால அந்த சம்ஸ்காரத்தை பண்ணி முடிச்சு நான் உதகதானமும் கொடுத்துட்டேன். யார் பிரீத்தியோட உதகதானம் பண்றாளோ, அந்த எள்ளும் தண்ணியும் குத்துறாளோ, அந்த தீர்த்தம்தான் அவளுக்கு அக்ஷயமாக இருந்துருக்குன்னு சொல்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. தசரத சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் உன்னிடத்துலதான் அவருக்கு ரொம்ப பிரீத்தி, நீ விடுற எள்ளும் தண்ணியும் தான் அவருக்கு ரொம்ப பிரீத்தியாக இருந்துருக்கும், ஆகையால நீ ஏந்து தப்பணம் பண்றதுக்கு பாரு. தாமே வசோச்சம் அனிவர்த்திய புத்தி தொயா விஹீனஸ்தவசோகரோ துவாம் ஸ்மரின்னேவயதஹ பிதாதே. உன்னையே நினைச்சிண்டு உன்னையே நினைச்சிண்டுதான் அவர் போனே, நீ பண்ணணும் அப்படின்னு.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். முதல்ல சொல்லச்சே பொதுவாக சொல்லிருந்து இப்போ தான் தான் தசரத சக்கரவர்த்தி போனதுக்கு காரணம்னு உடனே அவ்வளவு கஷ்டமா. உடனே என்ன பண்றது, கிண்ணுதஸ்ய மயா காரியம் துர்ஜாதேன மகாத்மனா யோமிருதோ மமசோகேன சமயா நச்ச சம்ஸ்கிருதா. என்னுடைய பிரிவுனால அவர் போயிட்டு அவருக்கு சம்ஸ்காரம் பண்ண வேண்டியவன், நான் அதையும் பண்ணல, நான் என்ன பாப்பம் பண்ணிருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன். அஹோ பரத சித்தார்த்தா ஏன ராஜா துவயானக சத்ருக்னேன சர்வேஷு கிருத்தேஷு சம்ஸ்கிருதா. நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க, நீயும் சத்ருக்னோ. அங்கே பத்தி தான் பண்ணுமண்ண, இங்கேருந்து போனான் ஜாங்கிரதா, தண்ணி இல்லை சரியில்லை. இதெல்லாம் பார்த்து சொன்ன உடனே இங்க பக்கத்துல சீதை இருந்துருக்காளாம். சீத்தையை பார்த்து சொல்றேரா ராமன், சீதே மிருதஸ்தே சுசுரஹா பிதிருஹீனோ அவங்க மாமனார் போயிட்டேருமா. உன்னை பார்த்து பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்ட மாமனார் இப்ப இல்லை. நீ காட்டுக்கு போறேன்னு சொல்லச்சே மரவுரி தரிக்கச்சே அப்படியே அப்படியே ஒவ்வொரு வண்டி வண்டியா அப்படியே கொண்டு வந்து பட்டெல்லாம் கொண்டு வந்து கொடு, ஆபரணம்லாம் கொண்டு வந்து மரவுரி உத்திக்கு வேணான்னு சொல்லி சொன்னார அந்த தசரத சக்கரவர்த்தி. இல்ல லக்ஷ்மணா உன்ன பையா வான்னு கூப்பிடுற அப்பா இப்ப இல்ல, நீ பிதிருஹீனா ஆயிட்ட நீ அப்படின்னு சொன்னான். பரதோ துஷ்டே சொர்க்கத்தின் பிருத்திவிபதியே, பிருத்திவிபதி லோகத்துக்கெல்லாம் நாயக்கனாக இருந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, சரி வா நாம என்ன அங்கிருந்து இங்குதி பின்னியாக்கம், அங்க இங்குதி அந்த புங்கங்காயினால பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு புண்ணாக்கு, அந்த புண்ணாக்கு எதை வா சாப்பிட்றாலும் அதுதானே பண்ணணும். அதையில நாம பசுக்கிரிய பண்ணலாம், முதல்ல சீதை போகட்டும் அப்புறம் லக்ஷ்மணன் போகட்டும் அப்புறம் நாம போகலாம், பிதற்கிரியெல்லாம் வந்து கனிஷ்டபூர்வமா பண்ணணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. ஆகையில அவ மென்ன போகட்டும் அப்புறம் நான் போறேன், இதுதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற வழின்னு எல்லாரும் போய் அங்க மந்தாகினியில போய் தீசாமாடி அவ அப்பாவுக்கு வந்து தன்னிடத்துல அவ என்ன சாப்பிட்றாளோ அதையே பிண்டமாக கொடுத்துருக்கான். பின்னர் இதம் புக்ஷ மகாராஜா பிரீத்தோ எதசனா வயம் எதத்த புருஷோ பவதி ததன்னா சத்ய தேவதாக, எதன்ன புருஷோ பவதி ததன்னா சத்ய தேவதாக. நாம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்றதுதான் நாம பூஜை பண்ற பெருமாளுக்கு தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. இது சித்தமான வஸ்துவா இருக்கணும். எனக்கு பிசா தான் ரொம்ப பிடிக்கும், நான் இதை சாப்பிட்றேன் இதை பெருமாளுக்கு அம்சை பண்றேன்னு சொல்லக்கூடாது. என்ன இது சாஸ்திர நிஷித்தமான வஸ்து. எதன்ன புருஷோ பவதி அப்படின்னா பெருமாளுக்கு அம்சை பண்ணச்சு சக்கர பொங்கல் பண்ணச்சு அதுக்கு நெய் குத்தாத முந்திரி பருப்பு போடாத வெறும் பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு நாம சாப்பிடத்தே நெய் குத்தி முந்திரி பருப்பு போட்டு நாம சாப்பிடக்கூடாது. நாம எப்படி சாப்பிட்றோமோ அப்படிதான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணோம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. எல்லாரும் ராமனிடத்துல போய் வர அந்த நிக்கிறா, ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேருமா விழுந்து சேவிக்கிறாளாம். சேவிச்ச பிற்பாடு வசிஷ்டரை சேவிக்கிறா, கௌசல்யை சேவிக்கிறா, சுமித்தையை சேவிக்கிறா, கைகேயியை சேவிக்கிறா, எல்லாரையும் சேவிக்கிறாளாம். அத பார்த்து ரொம்ப வைதேக ராஜன்ய சுதா ஸ்னுஷா தசரதஸ்யச ராமபத்னி கதம் துக்கம் சம்ப்ராப்தா விஜனேவனே. அவளுக்கெல்லாம் ஒரே துக்கமா அப்படியே தொண்டை அடைக்கிறதான் துக்கம். சீதையை பார்த்த உடனே இவர் எப்பேற்பட்டவோ விஜயராஜாவனுடைய பொண்ணு, ஜனகருடைய மாட்டு பொண்ணு, இந்த காட்டுல போய் இவள் இருந்துட்டு இருக்காளே, இவளுடைய எண்ணத்தை மந்த பாக்கியவத்தியா இருக்காளே, என்ன சொல்றது இது தெரியலையே அப்படின்னா. கொஞ்ச நாள் முன்ன பரதன் சொன்னேன் லக்ஷ்மணரும் சீதையும் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கா ராமர் பின்னாடி போறதுக்குன்னு. இவ பெண்ணா இருக்கிறபடினால இவாள் என்ன ஐயோ இப்படி கஷ்டப்படுறாளேன்னு இவாளுக்கு எண்ணம் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் பண்ணி பரதனை பார்த்து சொல்றார், எல்லாரும் நீங்க தான் இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் எல்லாம் வந்துருக்குன்னு, இனிமே நீர் தான் ராஜாவா இருக்கணும் என்ன கேக்குற. அப்போ சொல்றார் என்னால தாங்க, பரதன் சொல்றார் என்னால தாங்க முடியல, அப்பா போயிட்டு தாங்க முடியல, அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, என்னால நான் சின்ன பையன் என்னால ராஜபாரம் எல்லாம் பண்ண முடியலன்னா. இதெல்லாம் ஒரு இயற்கைப்பா, இதை என்ன பண்ண முடியும், யார் யார் இப்ப நம்ம அதுல வரிசையா சொல்லிட்டு வர தர்மத்தை உபதேசம் பண்ற. இந்த ஜீவனுக்கு ஒரு பிறவின்னு வந்ததுன்னாக்கா அந்த பிறவின்றது முடியறதுன்றது, பிறப்புன்னு வந்தா இறப்புன்றது நிச்சயம். ஆகையால அந்த மாதிரிதான் ஆயிருக்கு.
அப்ப எத்தனையோ வருஷம் எவ்வளவோ சத்காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு, அதை நம்ம மனசுல நினைச்சிட்டு நாம தேதரவு பண்ணிக்கணும் தான்ப்பா, இதையே நினைச்சுக்கூடாது அப்படின்னார். சர்வேக்ஷயாந்தா நிதியாக பதனாந்தாக சமுச்சிரியாக அப்படின்னு நாம நிறைய பணத்தை சம்பாதிச்சு வைக்கிறோம், சம்பாதிச்சு வைக்கச்சு நாம பண்ணிட்டு என்ன பண்றோம், முன்னெல்லாமாவது பணத்தை கண்ணாலையானா பார்த்துருந்தோம், இப்ப அது கூட சம்பளம் கொடுக்குற அப்படின்னாக்க நம் போன புதுசுல முதல் முதல்ல சம்பளம் வாங்குறோம், அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அந்த கவரை அப்படியே வச்சிருந்தேன் நான், முதல் சம்பளத்துல பாதி சம்பளத்தை பெருமாள் உண்டியில போட்டு வருதுன்னு தீர்மானம் பண்ணேன். அந்த பெருமாள் உண்டியில போடுறதுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோன்னு, அப்புறமா பெருமாளுக்கு திரையங்கட முடியானுக்கு பாதி பணத்தை சமர்ப்பிச்சு, அதே பணத்தை அந்த என்ன ரூபாய் எண்ணி கொடுத்தாலும் அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு அதுல இருந்து அந்த பாதி பணத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சேன் நான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுவேன், நான் பாதி தான் சமர்ப்பிச்சேன், சில பேர் முழுஷாவே சமர்ப்பிச்சவாடெல்லாம் இருந்துட்டு இருக்கா திரையங்கட முடியானுக்கு. இது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பணம் அப்படின்னா அது கண்ணாலையானா பார்த்துருந்தோம், இப்ப பணம் சம்பாதிக்கிறவ யாரும் பணத்தை கண்ணால பாக்குறது இல்ல, பேங்க் பாஸ் புஸ்தகத்துல தான் பாத்துருந்தா. இப்ப பாஸ் புஸ்தகம் என்ட்ரியும் கிடையாது, எல்லாரும் உட்காந்து லேப்டாப்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கா, தனக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றதுக்கு தான் பாத்துட்டு இருக்காளே தவிர வேற ஒன்னும் கிடையாது. இருந்தாலும் அந்த பணத்துல ஒரு ஆசை போறது இல்ல, இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கமே இந்த சம்பாதிச்சிருக்கிறது மொத்தம் என்ன பண்றதுன்னா ஒரு நாளைக்கு செலவழிக்கிறதுக்கு தான் அந்த சம்பாதிக்கிறது மொத்தம். இது நிச்சயமாக அதை சேர்க்கறது மொத்தம் சயாந்தாக போக போறது. எனக்கு செலவு பண்றதுக்கு மனசு இல்ல, நான் அப்படி அப்படியே சேர்த்து சேர்த்தே வச்சிருந்தேனாக்க நாளைக்கு என் பசங்க செலவிப்பா, என் மனைவி செலவிப்பா, இவாள்லாம் செலவிச்சு யாரோ ஒருத்தர் செலவழிக்க தான் போறாளே தவிர நான் அனுபவிக்காதவனா போனா போலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது, எனக்கு மாத்திரம் இல்ல. இது இந்த சம்பாத்தியம்ன்றது சேர்க்கறதுன்றது இருக்க அது ஒரு நாளைக்கு இல்ல, யாரும் பண்ணல அப்படின்னு நினைச்சாக்க என்ன ஆகும்னா கவர்மெண்ட் எல்லாம் எடுத்து போயிடும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணாது. அம்மா சொன்னா ஒரு வாட்டி, அம்மா வந்து கொஞ்சம் இப்படி சில ரூபாய் வச்சிருந்தா, ஒரு 2500 ரூபாய் நோட்டு, ஒரு ஏதோ ஒரு 1000 ரூபாய் நோட்டு ஏதோ வச்சிருந்தா. அம்மாக்கு இந்த ராஜ்ய விவகாரம்லாம் அவ்வளோவா போறாது, ராஜ்ய விவகாரம்லாம் போறதுனால திடீர்னு இந்த பணம் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டா. இதை பத்தி அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மாண்ட ரூபாய் இருக்குன்றது அப்பாவுக்கு தெரியாது. இதனால என்னாச்சு, எல்லாம் போயிருந்து ஏதோ பேசியிருந்தோம், ஒரு நாள் சாப்பிடச்சே பேசியிருந்தோம், இன்னையோட கடைசி நாள் ராத்திரி சாப்பிடச்சே, இன்னைக்கு பணம் மாத்தலை என்னக்கா இனிமே அந்த பணம் வெறும் பல்பொடி கட்டுறதுக்கு தான், வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ராத்திரி முள்ள சொல்றா, என்ன பையா என்னண்ட ஏதோ ரூபாய் வச்சிருந்தேன், அது 500 ரூபாய் நோட்டா என்னன்னு தெரியலையே, அத்த என்ன பண்றதுடா, இனிமே அதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு கேட்கிறா. சரி இல்லை, அது என்னது பார்த்தா தான் தெரியும், 100 ரூபாய் வச்சிருக்கேன், 500 ரூபாய் வச்சிருக்கேன், நீ என்ன வச்சிருக்கேன்னு பார்த்து காமி, நான் அப்புறம் சொல்றேன். என்ன பார்த்தா அது 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டுமா இருந்து, ஒரு 2000 ரூபாய் இருந்து, அவ்வளவுதான்மா, நீ மார்ச் 31 ஆகி போச்சு, இனிமே பேங்க்ல கொடுத்தா மாறாதே இருக்கு. ஏண்டா நான் தப்பு காரியம் பண்ணிட்டேன், என்னைக்குமே நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன், எனக்கு என்ன செலவு வேணும்னாலும் அதை வந்து அப்பாவை கேட்டுதான் வாங்குவேன், இது எதுவும் நான் சுதந்திரமா பசங்களுக்கு யாருக்கான எதனா கொடுக்கணும்னாக்கா அதுக்காக இருக்கட்டும் நான் நினைச்சிருந்தேன், அது பார்த்தா இப்படி பூர்த்த, இது எங்க பண்றதுடா, பெருமாள் உண்டியில போட்டாலாவது மாறுமா இது அப்படின்னா. அந்த மாதிரி நாம சேர்த்து வைக்கிற துட்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு பிரகாரம் எப்படியோ ஒன்னும் போய் தான் சேரும். ஆகையில துட்டுன்றது சம்பாதி, மேல பந்த தூக்கி போட்டோமானாக்கா அது பந்து மேலேயே நிக்காது, மேல போறது எல்லாம் கீழே வரத்துக்காக தான். நமக்கு எவ்வளவு ஸ்ரேயஸ் வந்ததுனாலும் கடைசியில என்ன ஆகும்னா ஏதனா ஒரு காரியம் சின்னதா ஒரு தப்பு காரியம் பண்ணா திடீர்னு கிழ வந்த மாதிரி ஆயிடும். ஆகையால இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும்ப்பா. அப்பா போயிட்டேன்றதுக்கோசரம் நாம அதையே நினைச்சுட்டு இருக்கக்கூடாது, மேல என்ன ராஜ்ய காரியத்துல என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஆகையால நீ என்ன பண்ணும், மேல மனுஷ நீ என்ன மேல, இதுக்கு மேல உனக்கு என்ன நியமனம் பண்ணிருக்காரோ நியமனம் பண்ண பிரகாரம் ராஜ்யசாஸ்திரத்தை நீ பண்ணின்றன்னு உபதேசம் பண்ணிடறான். இது மறுபடியும் பரதன் சொல்றான் ராமனிடத்துல, சரி நான் போய் பண்றேன் அது வேற விஷயம், உண்மை கேட்கிறேன் நான், நான் பிரீத்தியோட கேட்கிறேன், என்னால முடியல, நீர்தான் ராஜ்யபாரம் பண்ணோன்றதுக்கு. இல்ல உமக்கு காட்டுல அப்பா வர சொல்லிருக்காருனாக்க நீர் என்ன காட்டுல என்ன வானப்பிரஸ்தாசிரமம் மாதிரி வந்திருக்காரா, இல்ல 4 ஆசிரமம் சொல்றது, 4 பிரம்மச்சரிய ஆசிரமம் அத்தியனம் பண்றதுக்காகவே ஏற்பட்டது, கிரகஸ்தாசிரமம் தர்மத்துக்காகவே ஏற்பட்டது,
அதுக்கு அடுத்தது வானப்பிரஸ்தாசிரமன்றது காட்டுல மனைவியோட போயிட்டு அங்க இருந்துட்டு ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கிறது, பெருமாளை ஜபிச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறது வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு அடுத்தது. அதுக்கு அடுத்தது தான் சன்னியாசாசிரமம் துரியாசிரமம் நான்காவது ஆசிரமம் சொல்லிருக்கு. நீர் வானப்பிரஸ்தாசிரமத்தினுடைய அனுஷ்டானம் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு 25 வயசானதான் ஆறுது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில தான் வானப்பிரஸ்தாசிரமத்துக்குன்னு போவா, அந்த மாதிரி நீர் பண்ணல. நீர் கிரகஸ்தாசிரமத்தை தர்மத்தை தான் அனுஷ்டிச்சுருக்கு. இது நாட்டுல இருந்தா என்ன காட்டுல இருந்தா என்ன, ஆகையால நீ நாட்டுக்கே வந்துவிட அப்படின்னார். காஞ்சிபுரத்துல சங்கராச்சார் பெரியவர் இருந்தார், அவரிடத்துல பெரிய மனுஷாலாம் நிறைய பேர் வருவா, அவள்லாம் அவரை சேவிச்சுட்டு அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு போறதுக்கோசரம் வருவா. அவளிடத்துல ஒரு நாள் சொன்ன, உங்களுக்கு தெரியுமா 4 ஆசிரமம் தெரியுமா அப்படின்னு. ஆஹா தெரியும் அப்படின்னா 4 ஆசிரமத்தை சொன்ன. சரி இவா எல்லாரையும் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. பிரம்மச்சாரிய பார்த்திருக்கேன், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவளை பார்த்திருக்கேன் நானு, சன்னியாசி நீங்க தான் இருக்குங்க உங்களை மாதிரி இருக்க சன்னியாசிய பார்த்திருக்கேன், வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கவளை யாரும் நான் பார்த்ததில்லை அப்படின்னா. நீங்க இங்கேருந்து நாவல் பாக்கத்துக்கு போங்கோ, அங்க ஒரு சுவாமி இருக்கு ஐயா சுவாமிய சொல்லி, அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் தான் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவர், அவரை போய் பாருங்கோ, அவர் கிராமத்தை விட்டு எங்கேயும் வெளில வராத தபஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கு, அவரை போய் பாருங்கோ என்ன சொல்லி அனுப்பிச்சாராம். அவ அங்கேருந்து வந்து சேவிச்சிருக்கா, அவ ஏதோ ஸ்மார்ட்டா, அவ என்னத்துக்கு வந்திருக்கா என்னன்னு தெரியல. அவ வந்த உடனே சுவாமியை சேவிச்சுட்டு மகாபிரிவாளை இன்னைக்கு அத்தால போய் தரிசனம் பண்ணோம், மகாபிரிவா சொல்லி அனுப்பிச்சா இங்க நீங்க இருந்துட்டு இருக்கோங்க, என்ன கேட்டா இந்த சன்னியாசாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமத்துல யாரானு தெரியுமான்னா உங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லி சொன்னா, அவளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ, உங்களுக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும், உங்களுடைய பாப்பம்லாம் போயிடும்னு சொன்னா, ஆகையால உங்களை வந்து நான் சேவிச்சுட்டு போறேன், எனக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படணும் என்று பிரார்த்திச்சிருந்தாலாம். அது பிரத்யட்சத்துல பார்த்தவன் நான் அன்னைக்கு. அப்படி இல்ல மகான்கள், இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போக வேண்டிய வயசு உனக்கு இல்லை, நீ கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்கச்சே, நாட்டுல இருந்தா என்ன காட்டுல இருந்தா என்ன, நீ காட்டுல நாட்டிலேயே இருந்து நீ ராஜ்ய சாசனம் பண்ண வேண்டியதுதானேன்னு பாகவன் கேட்கிறேன். நல்லத்தனமா சொல்லி பாக்குறேன், கடைசியில சொல்ற நீர் வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், உமக்கு பிரதிபூவா நான் வேணா 14 வருஷம் காட்டுல இருந்துட்டு போறேன் நான். இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அது எல்லாத்தையும் கேட்டுன்றது கடைசியில ராமர் மறுபடியும் சொல்றார், அப்பா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கேட்டேன் அப்போ திருவாக்கி அதெல்லாம் தர்மங்கள்ல பல வித்தியாசம் இருக்கு, சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு இருக்கு. இப்போ சாமானிய தர்மம் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு பெரியவனா இருக்கிறதுன்றதுக்கு, ஆனால் விசேஷ தர்மம் என்னன்னு கேட்டாக்க விசேஷ தர்மம் பிதிருவாக்கிய பரிபாலனம்ன்றது. இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு கிளாஷ் வந்ததுன்னாக்கா தர்ம சங்கடம்னு சொல்லுவா, எதை தீர்மானம் பண்றதுன்னு நம்ம தான் பண்ணணும் மகான்களுடைய இது. நான் பிதர்வாக்கிய பரிபாலனத்தை நீ கணக்கு ராஜ்யசாசனத்தை பண்ணேன்னா நாம ரெண்டு பேருமே பிதர்வாக்கிய பரிபாலனம் பண்ணவன ஆயிடும், 14 வருஷம் கழிச்சு நான் வந்தேன்னாக்க சாமானிய தர்மத்தையும் அனுஷ்டிச்சவனா ஆயிடும், இது ரெண்டும் வந்துடும், ஆகையில விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அதுக்கப்புறமா ஜாபாலி சொன்னேரான், அங்க நாஸ்திகவாதத்தை சொன்னேரான், இது என்னது என்னவோ தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கோங்கோ, எந்த தர்மத்தை யார் பார்த்தா, யாரானா சீவைகுண்டத்துக்கு போனா சரணாகிதி பண்ணிட்டு பெருமாளை போய் சேவிச்சுட்டு ஆஹா உஹான்னு சாமகானம் பண்ணிட்டு இருப்போன்னு சொன்னா, யார் சீவைகுண்டத்துக்கு போய் பார்த்துட்டு சாமகானம் பண்ணிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு இங்க வந்து யார் சொன்ன போறா, போனவா யாரும் திரும்பி வந்தவா கிடையாது. அதே மாதிரி ஆனா சொர்க்கத்துக்கு போனான்னா சொர்க்கத்துல இத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டேன், இனிமே அப்பா புண்ணியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் கீழே வந்துட்டேன்னாக்க கீழே வந்த பிற்பாடு இத்தனை நாள் புண்ணியம் இருந்த வரைக்கும் நான் அனுபவிச்சேன்னு யாரானா சொல்றாளா, இது எங்க என்னது சத்தியம் கத்தியம் தர்மம்னு இதெல்லாம் என்னத்துக்கு பேசி கிடக்குறங்கோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்கிற வரைக்கும் ஜம்முன்னு இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு நம்ம வாட்டுக்கு போறத விட்டுட்டு இது என்னடா காரியம் ராமா அப்படின்னு கேட்கிறாராம். இது என்னது, அதோட பித்ரு தேவதைகளுக்கு பித்திருக்களுக்காக சிராதம் பண்ணணும், அட்டகை பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிருக்கு, பிதிருபிதாமக பிரபிதாமகேபோ இதன் நமஹான்னு அவத்தல்ல வந்து பிராமணன் தல்ல எல்லைய போட்டுட்டு நீர் தான் பிதாவாகவும் பிதாமகனாகவும் பிரபிதாமகனாகவும் இருந்துட்டு இருக்கோ, நீர் தான் உமக்காக இவனை உட்காந்து வச்சுட்டு நீ சாப்பிட்டாலே அவள்லாம் சாட்டா மாதிரின்னு தத்தம் பண்றோம் நம்ம, இப்படி தத்தம் பண்ணமானாக்க இவ சாட்டா அவன் சாட்டதான் ஆகுமான்னா, நீ பக்கத்துல இருக்க அப்பா எங்கேயோ ஊர்ல போயிருக்கே பக்கத்தாத்துல இருக்கிறவனை கூட்டு சாதம் போட்டு அப்பா இத்தனைக்கு பசியா இருப்பே அவனுக்கு பதிலா நீ சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சாதம் போட்டாக்க அப்பா வந்த உடனே உமக்கு பசி யாரு இருந்தான்னு, எனக்கு எங்க இருந்தா பசி யாரும் தானே சொல்லுவா, அதே மாதிரிதான் இது. இது என்னத்துக்கோசரம் தவசம் பண்றது, இது பண்றது, இதெல்லாம் வந்து ஏதோ புத்திமான்களா இருக்கிறவா தான் உழைக்காது இருக்கிறதுக்கோசரம் சம்பாதிச்சு எழுதி வச்ச சாஸ்திரம், இதெல்லாம் நான் அவசியம் இல்லை,
இது என்ன வாக்கிய பரிபாலனா, இது இதுன்னு எத்தையோ தர்மங்கிறோம், சத்தியம் தர்மம்னு இல்ல, என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஒண்ணும் வானா அப்படின்னு சொல்லிடுறான். இத ராமர் கேட்டுட்டே இருக்கிறான். ஜபாலி பார்த்து, புலீனம் மகுலீனம் வா வீரம் புருஷமானினம் சீரவிரதமே வியாக்கியாதி சுச்சிம்பா எதி வாசிச்சும். அவரை பார்த்து யார் சொல்ற வார்த்தை? ஜபாலியா, நீரா இதை சொல்றே அப்படின்னு சொல்ற. அனுதம் ஜிஹ்வையாச்சாக த்ரிவிதம் கர்ம பாதகம் பூமி கீர்த்தி யசா லக்ஷ்மி புருஷம் பிரார்த்தயந்தி சத்தியம் சமனுவர்த்தந்தே சத்தியமேவ பஜே ததா அப்படின்னு. இது எல்லாம் முதல்ல இதெல்லாம் பெரிய பணம் காசெல்லாம் வரும், சத்தியம் பின்னாடி வரும். இந்த விஷயத்துல நியாயமா இருந்ததுன்னா சத்தியம்தான் வரும். இப்படி சத்தியத்தை நாம தெரிஞ்சின்றது, சத்தியத்தை தான் அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு நின்று கேர் நீர் என்னத்துக்கு நாஸ்திக்கு? இந்த நாஸ்திக வரும்ன்றதெல்லாம் இருக்க, இவா சொல்ற இது இன்னைக்கு வரல, அது என்னைக்கோ இருந்தது. அன்னைக்கே அது மொத்தத்துக்கும் சமாதானம் எல்லாம் சொல்லியிருக்க. இந்த சமாதானங்கள்லாம் தனியா சொல்லணும் உபன்யாசமா. அப்படிப்பட்ட சமாதானம் நீ சொல்றதெல்லாம் வந்து அதிதி பூஜனம் பண்ணணும், சத்காரம் பண்ணணும்னா நீங்களும் தான் சில சமயங்கள்ல சொல்ற. அவன் சொல்றான், இது வந்து ஒவ்வொருத்தன் சொல்றான், இது தேவ பூஜை இருக்க, தேவ பூஜையில வச்சு உருவ பூஜையெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னா அவனுக்கே சில வைக்கிறான், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது கிடையாதுப்பா, இது வந்து சாஸ்திரம் வந்து மாதா பித்ரு சாஸ்திர வத்தலதரம் சாஸ்திரம்னு சொல்லிருக்கு. நம்ம கண்ணுக்கு புலப்படாதத சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் நமக்கு எப்பவும் நல்லதுதான் சொல்லும். இதை நீர் உபதேசம் பண்ண வேண்டியவர் இத்த போய் சொல்லிட்டு இருக்கேருன்னு அவர் சொன்னாரான். ஜாபாலி சொன்ன, எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி ஒன்னுட்டு சொல்லி பார்ப்போம், என்னட்டு சொல்றேன் அப்படின்ன. அப்போ வசிஷ்டர் மறுபடியும் சொல்லி பாக்குறேன், யார் சொன்னாலும் ராமர் கேட்கல. சரி ராகவன் அப்ப கடைசியில தீர்மானம் பண்ணிட்டு, சரி பரதன் வந்து அண்ணா என்ன சொல்றாரோ அதை பண்ணிக்க, அவருக்கு தெரியாத தர்மமா? ஆனா ஒண்ணு, என்னால ராஜ்யபாரம் எல்லாம் பண்ண முடியாது, ஆகையில நீர் ஒண்ணும் பண்ணணும். அவருடைய திருவடிய பாக்குறாராம், அந்த திருவடியில பாதுகையை சாத்தின் இருக்கிறாராம், அந்த பாதுகையை எடுத்து கொடுக்கணும். அந்த பாதுகையில இடத்துல விஜயாபனம் பண்ணி நான் ராஜ்யபாரத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னார். ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதாம் அதிரோஹார்ய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே. ராமன் சாத்தின் இருக்கிற தங்கமயமான பாதுகை, இந்த பாதுக்கு மேல நீர் ஏறிக்கும். நீர் பாதுக்கு மேல ஏறிண்டேன்னாக்க அந்த பாதுகையினுடைய உம்முடைய பவர் மொத்தம் பாதுகையில வந்துடும். ராஜ்யசாசனம் பண்றதுக்கு எனக்கு தெரியாது, உமக்கு ராஜ்யசாசனம் பண்ற சாமர்த்தியம் மொத்தம் இருக்கிறதுனால அந்த ராஜ்யசாசனம் பண்ற சாமர்த்தியம் மொத்தம் அந்த பாதுகைக்கு வந்துடும். பாதுகைக்கு இருக்கிற பவர் மொத்த சக்தி மொத்தம் உம்முடைய திருவடிக்கு ஏறிடுமா? இது என்ன ரிவர்ஸ் ஆகுதுன்னா, பாதுகை உம்முடைய திருவடிய ரக்ஷணம் பண்றது, அந்த ரட்சிக்கிற சக்திய பாதுகை இவருக்கு கொடுத்துட்டோம், உம்முக்கு ராஜ்யபாலன சக்திய பாதுகை என்ற நீர் கொடுத்துரும். பாதுகை ஹேம பூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இதுதான் லோக மொத்தத்துக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, இதுல ஏறணும். ஆகினக பாதுகே விதாஸ்யன் அபிஷேச்சனம் அபிஷேச்சனிகம் பாண்டம் சக்ரே ராம பிரதட்சிணம் ராகவஸ்ய தரணௌ பதாவனி பிரேட்சிதும் தொதபிஷேக மீஷதுஹு அபிஷேச்சனிக பாண்ட சந்நிதௌ யத் யத் பிரதட்சிண கதி சனைர்யயௌ. இந்த பாதுகை தலையில எடுத்துட்டேரான், எடுத்துட்டு அங்கிருந்து நேர பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணிட்டேரான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி 14 வருஷமும் அயோத்தியில இல்லாத அங்கிருந்து நந்தி கிராமத்துக்கு வந்து ராஜசாசனத்தை ராமர் வர வரைக்கும் சாசனம் பண்ணிட்டு இருந்தேரான். இப்படி பாதுகையினுடைய பட்டாபிஷேகம் பண்ணிருக்கா. பாதுகையினுடைய மகாத்மியத்தை நாம நாளைக்கு மறுபடியும் சொல்லுவோம். இப்படிப்பட்ட பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை இதோட முடிவு செய்கிறேன். நாளைய தினத்துல பாதுகையினுடைய மகாத்மியத்தையும் தரதர் எப்படி நடந்துட்டையும் அதுக்கப்புறமா சித்திரகூடத்திலேருந்து ராமர் கிளம்பி போறதையும் நாம பார்ப்போம்.
ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஜாஹ கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.